அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கருஞ்சீரகத்தை யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, அப்படி அதிகமாக கருஞ்சீரகத்தை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது நமக்கு என்ன மாதிரியான பக்க விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மோட பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கத்தில் கருஞ்சீரகத்தை பல வழிகளில் பின்பற்றிட்டு வராங்க. இதை சமையலில் வாசனைக்காகவோ இல்லைன்னா தாளிக்கும் பொருளாக கூட சேர்க்குறாங்க. கருஞ்சீரகத்தில் மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால் ஆயுர்வேத மருத்துவத்தில் கருஞ்சீரகத்துக்கு எப்பவுமே ஒரு மகத்துவமான இடம் இருக்குது. ஆனால் இதில் சில பக்க விளைவுகளும் இருக்குங்க. அது என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளுக்கு பாலூட்டிகிட்டு இருக்கிற தாய்மார்களும் இந்த கருஞ்சீரக விதைகளை பயன்படுத்தக்கூடாதுங்க. எப்போவாவது உங்கள் சமையலில் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கோ இல்லைன்னா நீங்கள் வாசனைக்காகவோ கொஞ்சமாக சேர்க்கறதுனால தப்பு இல்லை. ஆனால் இதை ஒரு பவுடரை அரைச்சி வச்சு வேறு ஏதாவது ஒரு மருந்துக்காக சாப்பிட்றதோ இல்லைன்னா டெய்லி ஒரு ட்ரிங்க் மாதிரி எடுத்துக்கிறதோ இது மாதிரியெல்லாம் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாதுங்க. ரெண்டாவதாக, நீங்கள் ஏதாவது ஒரு மருத்துவ காரணத்துக்காக இந்த கருஞ்சீரக விதைகளை டெய்லி எடுத்துக்கும் போது தொடர்ச்சியாக ஒரு 3 மாதத்துக்கு மேலே இதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்க கூடாதுங்க. இந்த 3 மாத காலமும் நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்காமல் நடுவில் ஒரு 15 நாள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. மூணாவதாக, நீரிழிவு நோய் இருப்பவர்கள் இந்த கருஞ்சீரகத்தை அவங்களுடைய இரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்காக ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அப்பப்போ அவங்களுடைய பிளட் சுகர் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா இது ரொம்ப அதிகமாக குறைச்சிடவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியே லோ சுகர் இருக்கிறவங்க இந்த கருஞ்சீரகத்தை பயன்படுத்தக்கூடாதுங்க. ஏன்னா இது அதிகமான அளவில் அவங்களுடைய இரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை குறைச்சிருங்க. அதனால் லோ சுகர் இருக்கிறவங்க இந்த கருஞ்சீரகத்தை பயன்படுத்தவே கூடாது. அதே மாதிரியே லோ பிபி இருக்கிறவங்க, குறைந்த இரத்தம் அழுத்தம் உள்ளவங்களும் இதை பயன்படுத்தக்கூடாதுங்க. ஏன்னா இது உயர்ந்த இரத்த அழுத்தத்தை நல்லா குறைச்சி கொடுக்கும். அதனால் லோ பிபி இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமாக குறைச்சிருங்கிறதுனால லோ பிபி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை பயன்படுத்தக்கூடாது. அடுத்ததாக, குழந்தைகளுக்கு கருஞ்சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ உணவில் சேர்த்து கொடுக்கறதுனால தப்பு இல்லைங்க. ஆனால் இதை ஒரு பவுடராகவோ இல்லை கருஞ்சீரகம் எண்ணெயை வந்துட்டு தனியாக நீங்களாக டாக்டருடைய அறிவுரை இல்லாமல் குழந்தைகளுக்கு இதை எந்த விதத்துலையும் பயன்படுத்தக்கூடாதுங்க. கருஞ்சீரகத்துக்கு ரத்தம் உறைதலை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க. அதனால் இன்னும் கொஞ்ச நாளில் ஏதாவது நீங்கள் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய திட்டமிட்டிருந்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து கருஞ்சீரகத்தை பயன்படுத்தக்கூடாதுங்க. குறைஞ்சது நீங்கள் ஒரு 15 நாளைக்கு முன்னாடியாவது இந்த கருஞ்சீரகம் யூஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடுங்க. சிலருக்கு கருஞ்சீரகம் ஒத்துக்காது, வயிற்று வலி, வாந்தி, மலச்சிக்கல் இது மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏற்படும். அவங்க டாக்டரோட அறிவுரை இல்லாமல் கருஞ்சீரகத்தை யூஸ் பண்ணக்கூடாதுங்க. கருஞ்சீரகத்தில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருந்தாலும் கூட இதை யார் பயன்படுத்தணும் யார் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துகிறதாங்க ரொம்ப நல்லது. நான் சுருக்கமாக இன்னொரு வாட்டி யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறேங்க. கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டக்கூடிய தாய்மார்கள், லோ பிபி இருக்கிறவங்க, லோ சுகர் இருக்கிறவங்க, அடுத்ததாக இன்னும் 1 மாதத்துக்குள்ள ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை செய்ய திட்டமிட்டிருக்கிறவங்க இவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த கருஞ்சீரகத்தை பயன்படுத்தக்கூடாதுங்க. அடுத்ததாக, ஏதாவது ஒரு மருத்துவ காரணத்துக்காக 3 மாதத்துக்கு மேலே இந்த கருஞ்சீரகத்தை தொடர்ந்து எடுத்துக்கக்கூடாதுங்க. இந்த 3 மாத காலத்துலேயும் நடுவில் ஒரு 15 நாள் கேப் விட்டு எடுத்துக்கிறது தான் நல்லது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுஜா சமையல் அண்ட் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.